தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தகையை நியமித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால். இதற்கு முன்பாக 2019 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக கே எஸ் அழகிரி பொறுப்பு வகித்து வந்த நிலையில் அக்கட்சியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், 2-3 பேர் இந்த பொறுப்புக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்கள் எல்லாம் என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை நியமித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள செல்வ பெருந்தகை சட்டமன்றத்தின் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சூழலில் அந்த பதவிக்கு ராஜேஷ்குமார் அவர்களை நியமித்து ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்கு. வரக இருக்கக்கூடிய சூழலில் கடந்த 2019 முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த கே எஸ் எல் அழகிரியின் பதவிக்காலம் இன்றோடு அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளாக அவர் தலைவராக நியமித்து இருந்து வந்த நிலையில தற்போது செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழல தமிழக காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் விதமாக ஏற்கனவே 2-3 பேர் இந்த இடத்திற்கு இந்த பதவிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. பின் ஒருவராக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல்களும் பல்வேறு தகவல்களும் வரக்கூடிய இருந்த ஒரு சூழல தற்போது மிக முக்கியமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் சூழல் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை போன்ற பல்வேறு குழுக்களிலையும் செல்வ பெருந்தகை இடம்பெற்றிருந்தார். குறிப்பாக 2006 விடுதலை சிறுத்தைகளில் தொடங்கி அவரது அரசியல் பயணம், அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வென்று படிப்படியாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவராக எடுத்து அவருடைய சிறப்பான பணிகள் காரணமாக அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள ஒரு சூழலில் புதிய உறுப்பினர்களுக்கு புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு சூழல் உள்ளது. பல்வேறு தேர்வுகள் நடைபெற உள்ள சூழலில் இந்த காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகையை தலைவராக அறிவித்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஹரிஹரன், இப்போ பொதுவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தலைவர் பதவிக்கு எவ்வளவு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? முன்பாக இந்த பதவி வகித்த கே எஸ் அழகிரி அவர்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்திருக்கிறாரு. 5 ஆண்டுகள் தான் தலைமைக்கான பதவி காலமா? என்னென்ன பொறுப்புகள் எதிர்நோக்கி இருக்கிறது செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த பதவியை ஏற்ற பிறகு? குறிப்பாக கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி ஏற்று வந்திருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக கே எஸ் அழகிரி இருந்து வந்த சூழலில் இதற்கு முன்னதாகவே சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மாற்றம் இருக்கும். அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே அந்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டு தற்போது 5 ஆண்டுகள் வரை அவர் இருந்திருக்கிறார். தற்போது செல்வ பெருந்தகை புதிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட தற்போது மிக குறைவாக, அதாவது 1-2 சீட்டுகளை குறைவாகவே பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கக்கூடிய சூழலில், குறிப்பாக அதில் வரக்கூடிய அனைத்து இடங்களிலுமே காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. இந்தியா முழுவதுமே காங்கிரஸை பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழலில் தமிழகத்திலும் அந்த கட்சியை மேலும் பலப்படுத்தும் ஒரு விதமாக அவரை தலைவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஏற்கனவே வரக்கூடிய வந்திருந்த நமக்கு தகவல்கள் அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஒரு அடிப்படையில் அவர் இப்போ தற்போது தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமானோர், அதாவது புதிதாக கட்சியில் சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் புதிதாக வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. புதிதாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிக தலைவர்களை கொண்ட கட்சியாக இருக்கிறதால் ஏற்கனவே வாய்ப்பு பெற்றவர்களே திரும்ப திரும்ப அந்த வாய்ப்பை பெறக்கூடிய சூழலால் புதியவர்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் செல்வ பெருந்தகைக்கு உள்ளது. புதியவர்களுக்கு வாய்ப்பை வழங்கும் பட்சத்தில் கட்சியை வலுப்படுத்துவதற்கு அது உதவும் என்றும் ஏற்கனவே பல அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கப்பட்டுள்ள சூழலில் கட்சியை பலப்படுத்த வேண்டும், புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும், புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும், எதிர்கொள்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியை பலப்படுத்தி போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் போன்ற பல்வேறு சவால்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு உள்ளதாகவே அரசியல் அமைச்சர்கள் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.